அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு நான் போயிட மாட்டேன் அகிலா. நீ பேசுடா, உனக்கும் மொத்தமா வைக்கிறேன் இரு. சூப்பர் சித்தி, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராவே மாறிடுறீங்களே. அந்த கேரக்டராவே மாறினதை விட வாழ்றீங்க சித்தி. அதாவது வேலைக்காரிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாவே உங்களை காட்டலாம் போல இருக்கே. அடாடாடாடாடாடாடா சித்தி, அசத்துறீங்களே. பர்ஃபெக்ட் மேட்ச். சித்தி, என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டோட சின்ன எஜமானி நீங்க. உங்களுக்காக ஒரு சின்னதா ஒரு சலுகை கொடுக்கலான் இருக்கேன். என்ன சலுகை கொடுக்க போறேன்னா, நான் கொடுக்கற வேலையை நீங்க மட்டும் பண்ணணும்னு இல்ல, உங்க கூட சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் கூட வச்சுக்கலாம். பாருங்க, உமாவை கூட வச்சுக்கலாம். உமா சம்மதம் கொடுத்தா உங்க கூட சேர்ந்து வேலை செய்யலாம். இல்ல இல்ல, நான் உமாவை துணைக்கு வச்சுக்கிறேன். உமா, இதுல உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் சின்னமாமா. ஓகே, வேலைக்காரங்க ரெடி ஆயாச்சு. என்ன வேலை கொடுக்கலாம்? அந்த வேலை கொடுக்கலாமா? ஆ வேணாம் வேணாம் வேணாம். இந்த வேலை? ஆ வேணாம் வேணாம் வேணாம். என்ன வேலை கொடுக்கலாம் யோசிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் மூ. ஆ தேங்க்யூ. என்ன வேலை? ஆ, முதல்ல சொன்னதுதான் சித்தி, என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டோட விஐபி நீங்க தான். ஜெயிலில் இருக்கிற விஐபிகளுக்கெல்லாம் ஒரு சில ஆஃபர்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். சித்தி, சமையல் வேலை எல்லாம் கொடுத்து உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா,
நீங்க துணி துவச்சா மட்டும் போதும். ஓகே, உங்களை சமைக்க சொல்லிட்டு அது யாரு வாயில வைக்கிறது? இது நாங்க உங்களுக்கு கொடுக்கற தண்டனை இல்ல, நீங்க எங்களுக்கு கொடுக்கற தண்டனை. எப்பவும் போல சமையல் வேலைய பார்வதியும் பட்டாமாவுமே பாக்கட்டும். அந்த கஷ்டமான வேலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். சரி சித்தி. அருண், சித்தி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற பாரு. உன் நல்ல மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. நன்றி. கிச்சன்ல வேலை இல்லன்னா வேற என்ன வேலை கொடுக்க போறீங்க சின்ன மாமா? உங்களுக்கு நிறைய வேலையெல்லாம் கொடுக்க நான் விரும்பல, மூணே மூணு வேலை மட்டும்தான் கொடுக்கலான்னு இருக்கேன். மூணு வேலையா? அது என்ன வேலை அருண்? முதல் வேலை துணி துவைக்கிறது. துணி துணி துவைக்கிற வேலை? நான் கூட ஏதோ பெரிய வேலை கொடுக்க போறேன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். துணி துவைக்கிறதானே, அது துவைச்சு கொடுத்துடலாம், ஈஸிதான். அப்புறம் அடுத்த வேலை? ஓ, ஈஸியான வேலையா சித்தி? இனிமேல தானே ஆட்டத்தை பார்க்க போறீங்க. ஆமா, அத்தை, வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்தா சீக்கிரம் வேலை ஈஸியா முடிஞ்சிரும். ஆமா உமா, பின்ன இங்க இருக்கிற எல்லார் துணியும் சேர்த்து பார்த்தா என்ன ஒரு 10 செட் வருமா? அத நம்ம ஒரு மணி நேரத்துல தோச்சு முடிச்சிடலாம். ஒண்ணு கஷ்டம் இல்ல, எல்லாம் ஈஸிதான். நீ துணிய கொண்டு போட சொல்லாரு. சித்தி, வெயிட் வெயிட், அவசரப்படாதீங்க. முதல்ல இந்த வேலையை முடிங்க, அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போலாம். துணிய துவைக்க குடுக்கறவங்க எல்லாம் துணிய வந்து குடுங்க. போடுங்க. அதனால என்ன இப்போ? என்ன சித்தி, யாரு கொண்டு வந்து துணியை கொடுத்தாலும் அவங்களுக்கு துவைச்சு கொடுத்துருவீங்களா? பின்ன வனஜாவா கொக்கா, நான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரி மாதிரி எதையும் விட்டு வைக்க மாட்டேன். நீ இன்னும் நாலு துணி இருந்தா கொண்டு போட சொல்லுவாரு, எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஐயோ, என்ன பிளான்ல சொல்றாரு தெரியல. கண்டிப்பா சித்தி, எல்லா துணியும் நீங்க தான் வெளுக்க போறீங்க. சித்தி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. வெயிட். பார்த்துக்கலாம். ஹலோ, என்ன அருண், யாருக்கு போன் பண்ற? என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சித்தி. ஃப்ரெண்ட்ஸுக்கா? ஆமா சித்தி, அவங்க துணியெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதையும் துவைச்சு கொடுத்துருங்க. மச்சா, நான் தான் அருண் பேசுறேன். வீட்டில் எவ்வளோ அழுக்கு துணி இருந்தாலும் உடனடியாக இப்பவே கொண்டு வா, எங்க சித்தி உடனே துவைச்சு கொடுத்துருவாங்க. ஆமா. என்ன சித்தி, இந்த துணி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? நீ ஆடு ஆடு ஆடு, இதுக்கெல்லாம் பயப்படுறவ இந்த வனஜா இல்ல. இதுனடா பெரிய விஷயம், இத வாஷிங் மெஷின்ல போட்டு எடுத்தோம்னா இப்படி போட்டு அப்படி எடுத்துட்டு போறோம், அவ்வளவுதானே? சித்தி, ஒரு சின்ன திருத்தம், வாஷிங் மெஷின் ரெண்டும் ரிப்பேர். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, கையில தான் துணியை துவைக்கணும். வாஷிங் மெஷின் ரிப்பேரா? மெஷின் ரிப்பேர்னா எப்படி துணி துவைக்க முடியும்? அதான், ஆண்டவங்க கொடுத்த ரெண்டு கை இருக்கே, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு கை கொடுக்கத்தான் உமா இருக்காளே, உமா கையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, ஆரம்பிச்சிருவோமா? இரண்டு கைகள் நாங்கானால் இந்த இருவருக்கு எதிர்காலம். அருண், விளையாடாதரா, என்னால கையில துணி துவைக்க முடியாதரா, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. சித்தி, நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு மணி நேரத்திலேயே எல்லா துணியும் துவைச்சு கொடுத்துருவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டரு. வேலை ஆரம்பிங்க. அதான் ஆரம்பத்திலே சொன்னீங்களே, வேலைனா வந்துட்டா வெள்ளக்காரின்னு. சித்தி, என்ன யோசனை, துணிய கையில எடுக்க போறீங்களா இல்ல நான் அம்மாட்ட போய் சொல்லவா? எடுங்க.
வாங்க சித்தி எடுங்க. நீங்க தான் வேலைனா வந்துட்டா வெள்ளக்காரியாச்சே, எடுத்துட்டு போய் நல்லா துவைங்க போங்க. ஒரு நாள் இதுக்கு ஒரு ஹிட் அடிக்கணும்டா. ஐயோ அம்மா, இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு டயர்டா இருக்கேன். எப்படி இவ்வளவு துணியை துவைக்கிறது கடவுளே? ஏ எருமை, நீங்க துவைச்சு குடுங்க, நான் கொண்டு போய் காய போட்டு வந்துறேன். வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். நீ நோகாம துணியை ஊற வச்சு கொடுப்ப, நான் உட்காந்து அடிச்சு துவைச்சு எல்லாம் பண்ணி கொடுத்தா கொண்டு போய் காய வச்சுட்டு வந்துடுவேன். இல்ல இங்க பாருடி, துணியை துவைக்கிற மாதிரி உன்னை துவைச்சு காய போட்டுருவேன். ஜாக்கிரத, துணியெல்லாம் ஊற வைக்க தண்ணி எடுத்துருவான். சரிங்க. ஐயோ, இவ்வளவு துணியை எப்படி துவைக்க போறேன்னு தெரியலையே. அத்த, பைப்ல தண்ணிய வரல. தண்ணி வரல, மோட்டர் போடண்டி. எல்லாம் சொல்லணுமா? சித்தி சாரி, கரண்ட் இல்ல, அதனால மோட்டர் ஓடாது. டேய், தண்ணி இல்லாம எப்படிடா துணி எல்லாம் துவைக்கிறது? சித்தி, டேங்க்ல தானே தண்ணி இல்ல, கிணத்துல தான் நிறைய தண்ணி இருக்கு. அதனால என்ன பண்றீங்க? குடத்தை எடுத்துட்டு போய் கிணத்துல நல்லா தண்ணி இறைச்சு எடுத்துட்டு வந்து நல்லா துவைச்சு வெளுத்துருங்க. நானா? நீங்க தான். கிணத்துல தண்ணியா? ஆமா. அருண், இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன். நாளா துணி துவைக்கிறது பெரிய விஷயம், இதுல கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து அதுக்கப்புறமா துவைக்கணுமா? முடியாது. ஆமாமா, என்னாலயும் முடியாது. ஓ, இங்க பாருங்க, உங்களை கண்காணிக்கிற பொறுப்பை அம்மா எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. நான் சொல்ற வேலையை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. இல்ல, நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன். என்ன அருண், அதுக்குள்ள கோபப்படுற? சித்தி ஏதோ மன வருத்தத்துல தெரியாம சொல்லிட்டேன். இப்ப என்ன, கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து துணி துவைச்சு போடணும், அவ்வளவுதானே? செஞ்சுட்டா போச்சு. சிம்பிள். சூப்பர் சித்தி, ஹை ஃபைவ். என்ன முறைக்கறீங்க, அம்மா கிட்ட சொல்லட்டுமா? உமா, பா, கோடத்தை எடுத்துட்டு போய் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து ஊத்து, நான் துவைக்கிறேன். சரிங்க அத்தா, நான் இறக்கிறேன், நீங்க கொண்டு வந்து பக்கெட்ல ஊத்துங்க. சொல்றது காதுல வேலையா? நீ மட்டும் போய் தண்ணி எடுத்துட்டு வா, நானே உட்காந்து துணியை துவைக்கிறேன். அருண், நீயே எங்க நின்னு தேவடு காக்கணும்? போ, போய் ரெஸ்ட் எடு, நாங்க துணி துவைச்சு போடுறோம். ரெஸ்டா? எனக்கா? நெவர். அம்மா தான் உங்களை கண்காணிக்கிற பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்களே, இதுல போய் நான் எங்க ரெஸ்ட் எடுக்கிறது? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, டக்குன்னு இந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க, அடுத்த வேலை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நான் வாரேன். நான் போனதுக்கு அப்புறம் புலம்பாம துணி துவைக்கிற வேலையை பாருங்க. இல்ல, போய் போய் இந்த வானரத்து கிட்டிய பொறுப்பை ஒப்படைப்பா. இது இன்னும் என்னெல்லாம் வேலை கொடுக்க போதுன்னு தெரியலையே. தண்ணி ஊத்திட்ட, சட்டு புட்டுன்னு வேலைய ஆரம்பிங்க. என்ன சொன்னே? இல்லத்த, போய் இன்னொரு வாட்டி தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். தலை எழுத்து, தலை எழுத்து. இதெல்லாம் வந்து நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவ? துணி, இதெல்லாம் ஒரு துணி. இதுல ஊத்தண்டி. ஊத்துறேன். இதுல ஊத்து. ஆ, சரிங்க அத்தை. ஏண்டி அப்படியே நிக்கிற? நீ கொஞ்சம் ஊற வை, வை கீழே.
அத்த எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு நீங்க துவைங்க. ஏண்டி ஏர்மே, அந்த வானரத்தை தான் என் மேல ஏவி விட்டுருக்கா, உனக்கு என்ன கேடு? துவைங்க துவைங்கிற துவைக்க தெரியாது எனக்கு. போய் தண்ணி எடுத்துருவா. வந்துட்டு ஆர்டர் போடுறதுக்கு. வீட்டோட எஜமானி ஆகணும்னு ஆசைப்பட்ட என்ன கண்டு கண்ட கண்டு கண்ட கண்டு கண்ட சட்டையெல்லாம் போட்டு துவைக்க வச்சுட்டாங்களே. இந்த அகிலாவை இந்த அகிலாவை அப்படியே கிழிச்சி அவளுதான் என்னால ஒண்ணு பண்ண முடியலையே பண்ண முடியலையே பண்ண முடியலையே பண்ண முடியலையே போய் தொலை. எல்லாம் என்னோட லட்சியத்துக்காக தான். என் லட்சியம் மட்டும் நிறைவேறட்டும். அன்னைக்கு இருக்கு ஒவ்வொரு இது அகிலாண்டேஸ்வரி புடவை தானே? உன்னதான் என்னால கிழிக்க முடியல. உன் புடவைய என்ன பண்றேன்னு பாரு பாரு பாரு. என்னையா துணி துவைக்க சொன்ன? புடவை இந்த புடவைய கிழிச்சு அடிக்கிற மாதிரி ஒரு நாள் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நிம்மதியா தூங்குவேன். என்ன சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க? அத்த பெரியத புடவைய நானும் கொஞ்சம் அடிச்சு துவைச்சுக்குவா. ஏண்டி உன் மனசுலயும் அகிலா மேல கோவம் இருக்கா? என்னதான் இருந்தாலும் நீங்க அத்த நாம ரெண்டு பேரும் ஒரே ரத்தம். நீங்க என்ன அடிக்கலாம் திட்டலாம், நான் உங்களை பார்த்து பயப்படலாம். அந்த அகிலாண்டேஸ்வரி அத்தைக்கு நான் எதுக்கு பயப்படணும்? ஏண்டி ஒரு ஃப்ளோல சொல்றேன் ஃப்ளோல சொல்றேன்னு என்ன கண்டபடி சொன்னதெல்லாம் அது பயத்துல உளர்னது. உங்களை இப்படி எல்லாம் குடும்பப்படுத்தின அவங்கள என்னால நேர்ல எதுவும் பண்ண முடியாது. அதனால இந்த புடவைய பெரிய அத்தையான்னு நினைச்சு அடிச்சு துவைச்சுக்கிறேன். தானாடா விட்டாலும் தன் சதையாடும்னு சொல்லுவாங்களே, அது இதான் போல இருக்கு. வா, நீ கொஞ்சம் அகிலாவ அடிச்சு துவைச்சு போடு. பார்வதி என்ன போன் பண்ணல? நான் ஊர் கிளம்பி வந்தத அருண் சொன்னா இல்லையான்னு தெரியல. இன்னும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிற. ஏன்க்கா இப்படி எல்லாம் பண்ற? தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்கக்கா. முடிவை நான் மாத்திக்கிறதா இல்லை. நீ போய் உன் வேலையை பாரு.